பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கோவையில் இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் மேற்கு மாவட்டங்களில் தொடர் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 6 பேர் கோவையில் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதில் ஒருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் என்றும் 5 பேர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அங்கு கடந்த வியாழக்கிழமை முதல் உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ படையினர் மாநகர காவல்துறையினருடன் இணைந்து நகரின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. காந்திபுரம் பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமைகளை வெடிகுண்டு சோதனையிடும் கருவி மூலம் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். கடைகள், வணிக வளாகங்களில் சந்தேகத்திற்கிடமாக அமைந்திருக்கும் நபர்களிடம் அடையாள அட்டைகளை வாங்கி சரிபார்த்து வருகின்றனர். மேலும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் கோவையில் முகாமிட்டு பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கோவையில் 2 பேரை பிடித்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னையில் பணிபுரிந்து வரும் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த சித்திக் என்பவர் வளைகுடா நாட்டில் லஷ்கர் இ தொய்பா ஆதரவு இயக்கத்தைச் சேர்ந்த நபருடன் தொடர்பில் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சித்திக்கை கோவையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவருடன் தொடர்பில் இருந்த கோவை உக்கடத்தைச் சேர்ந்த ஜாகிரையும் போலீசார் கைது செய்தனர். இருவரையும் காருண்யா நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வழக்கத்தை விட மீனாட்சி அம்மன் கோவிலில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். சந்தேகப்படும்படியோ உரிய அடையாள அட்டை இல்லாமல் இருந்தாலோ உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு விடுதி உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தை சுற்றிலும் 6 பிரத்யேக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை நடத்தப்படுகிறது. முழு சோதனைக்கு பின்னரே அனைவரும் தேவாலயத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்கள், வழிபாட்டுத் தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளில் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் மேற்கொண்டனர். உடல்நலக்குறைவால் காலமான பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அருண்ஜேட்லியின் உடலுக்கு அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா, காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு அருண்ஜேட்லியின் உடல் இன்று தகனம் செய்யப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அருண்ஜேட்லி உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று நண்பகல் உயிரிழந்தார். அவரது உடல் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் டெல்லி கைலாஷ் காலனியில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரது உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பாஜக தலைவர் அமித்ஷா, செயல் தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் அருண்ஜேட்லி உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். உறவினர்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு அருண்ஜேட்லியின் உடல் இன்று காலை 10 மணிக்கு தீனதயாள் உபாத்யாயா சாலையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நிகம்போத் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக பாஜக செயற்தலைவர் JP நட்டா கூறியுள்ளார். இதனிடையே பஹ்ரைன் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு இந்திய மக்களிடையே பேசுகையில் தன் நண்பன் ஜேட்லி மறைந்த நிலையில் தான் வெகு தொலைவில் இருப்பது மன வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று உருக்கமாக கூறினார். தின் பஹலே ஹமாரி பூர்வ விதேஷ் மந்திரி பஹன் சுஷ்மா ஜி சலி கயி, ஆஜ் மேரா தோஸ் அருண் சலா கயா. बड़ी दुविधा की पल है मेरे सामने. एक तरफ कर्तव्य भाव से बंधा हुआ हूं, दूसरी तरफ दोस्ती का एक सिलसिला
பாவனாவும் சே பரா ஹுவா ஹை. அருண்ஜேட்லியின் மறைவுக்கு அதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஜக செயல் தலைவர் ஜே பி நட்டாவிற்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், ஜேட்லியின் குடும்பத்தினர் மற்றும் பாஜக தொண்டர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், அருண்ஜேட்லியின் மறைவால் தேசம் ஒரு சிறந்த தலைவரை இழந்துவிட்டதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அருண்ஜேட்லியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக தமிழக அரசு சார்பில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் ஆகியோர் இன்று டெல்லி புறப்பட்டுச் செல்கின்றனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதை பெற்ற பிரதமர் மோடிக்கு அடுத்த சில மணி நேரங்களில் பஹ்ரைன் உயரிய விருதை அந்நாட்டு அரசர் வழங்கி கௌரவித்தார். அங்கு உரையாற்றிய மோடி, வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவமே இந்தியாவின் வெற்றிக்கு அடிப்படை என பெருமிதத்துடன் கூறினார். பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் பிரதமர் மோடி 5 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலாவதாக பிரான்சுக்கு சென்ற அவர் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேற்று சென்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சையத் விருதை மோடிக்கு பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் வழங்கினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு பஹ்ரைன் தலைநகர் நேற்று மாலை வந்தடைந்த மோடி பஹ்ரைன் அரசர் அல் காலிஃபாவை சந்தித்தார். அப்போது பஹ்ரைன் உயரிய கிங் ஹமாத் மறுமலர்ச்சி விருதை அரசர் வழங்கி கௌரவித்தார். அந்த விருதை 130 கோடி இந்தியர்கள் சார்பில் கௌரவத்துடன் ஏற்பதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மோடி, பல நூற்றாண்டுகளாக தொடரும் இருதரப்பு நல்லுறவுக்கான அங்கீகாரம் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். அங்கு இந்தியாவின் ரூபே கார்டையும் அறிமுகப்படுத்திய மோடி அதை பயன்படுத்தி இனிப்புகளையும் வழங்கினார். பஹ்ரைனில் 15,000 இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, பஹ்ரைனுக்கு வரும் முதல் பிரதமர் என்பதை பெருமை தரும் விஷயம் என குறிப்பிட்டார். மக்கள் கொடுக்கும் உந்து சக்தியாலேயே இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும், ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் கனவு நனவாகும் என நம்புவதாகவும் தெரிவித்தார். சந்திரயான் 2 குறித்து குறிப்பிட்ட மோடி, குறைந்த செலவில் பெரிய திட்டங்களை இந்தியா செயல்படுத்துவதைக் கண்டு உலக நாடுகள் வியப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மலையாளம் ஹோ, தமிழ் ஹோ, தெலுங்கு ஹோ, கன்னட ஹோ, பஞ்சாபி ஹோ, பாரத் கி ஹர் பாஷா ஹர் சூர் கி குஞ்ஜ் ஏக்தா கே அநேக்தா மே ஏக்தா கே பவ்ய ரங்கோ சே சஜி ஹுயி தி. பஹ்ரைனில் உள்ள ஸ்ரீநாத் ஜி கோவிலுக்கு ஞாயிறன்று சென்று அங்கு அனைவரின் நலன் வேண்டி பிரார்த்திக்கப் போவதாகவும் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடி பஹ்ரைனில் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்க இன்று மாலை அங்கிருந்து புறப்படுகிறார். தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற வேண்டும் என விஜயகாந்த் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் 68வது பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் விஜயகாந்த் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது சிறுவர்கள் பலர் அவருக்கு ஜிலேபி ஊட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், உள்ளாட்சித் தேர்தலிலும் தற்போதைய கூட்டணி தொடரும் என்று தெரிவித்தார். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடைக்கு செல்லும் வகையில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் நிறைவடையும் என்று அரசு உறுதியளித்துள்ளது. அதே நேரத்தில் அணையில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவை உயர்த்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் 100 அடியை தாண்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி சம்பா சாகுபடிக்காக அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு திருச்சி முக்கொம்பை அடைந்தது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த 17ஆம் தேதி முக்கொம்பிலிருந்து வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதில் கல்லணையில் இருந்து வினாடிக்கு 9,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆனால் ஒரு வாரம் கடந்த பின்பும் அணையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஞ்சை மாவட்டம் பூதலூர், பள்ளி அக்ரஹாரம் உள்ளிட்ட கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர்.
தண்ணீர் திறக்கப்பட்ட பிறகே ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டதால் காவிரி நீர் முறையாக சென்று சேரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயம் என்பது இந்த ஆண்டு மகிழ்ச்சியா இந்த விவசாயிகள் வயிற்று அடிக்கிறதா தான் மாறும். ஆகையினால அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் தூர்வாடுற பணி ஒப்பந்தம் பல்வேறு அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு, குடிமராமத்து நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு பொதுப்பணித்துறையும் அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் இறங்கி அனைத்து இயந்திரங்களையும் பயன்படுத்தி உடனடியாக தண்ணி போய் சேர்றதுக்கு ஒரு கடுமையான முயற்சியை செஞ்சா செய்யலாம். விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கிறதுக்கு, விதை கிடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் உடனடியாக ஏற்பாடு செஞ்சாதான் இந்த ஆண்டு விவசாயிகள் இந்த ஆண்டு தண்ணி வந்தும் விளையாத ஒரு சூழ்நிலை உருவாகாம இருக்குன்னு சொல்லி. கடந்த 8 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி இல்லாத நிலையில் ஒருபோக சம்பா சாகுபடியையாவது செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கூறியுள்ளனர். எனவே அணையில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவை உயர்த்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த நிலை என்றால் திருவாரூர் மாவட்டத்தில் நிலையோ இதைவிட மோசம். வெண்ணாற்று பாசனாறுகளில் இதுவரை சுத்தமாக தண்ணீர் திறக்கவில்லை. நீர்வழி பாதைகளின் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதே இதற்கு காரணம் என விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் மேட்டூரில் நீர் இருந்தும் பயன்படுத்த முடியாமல் தவிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த ரிமைனிங் ஒர்க் எல்லாமே கூட இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு நியர்லி 112 மெஷினரி, ஹெவி மெஷினரி, நம்ம இந்த ஜேசிபி, போக்லைன் போன்ற மெஷினரி எல்லாம் மொபிலைஸ் பண்ணி வேலை நடந்துட்டுருக்குறது. வேலைகள் எல்லாம் பார்க்குறதுக்குன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் 8 IAS ஆஃபீஸர்ஸ், ஸ்பெஷல் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர்ஸ் அண்ட் சூப்ரண்ட் இன்ஜினியர்ஸ் எதுவும் மானிட்டரிங் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலாக CRIO தினமும் கோஆர்டினேட்டிங் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நமக்கு ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர், மானிட்டரிங் ஆஃபீஸரே இருப்பாங்க. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் உள்ள 3 தலைப்பு பாசன ஆற்றில் தூர்வாரும் பணிகள் நடைபெறுவதை தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் சத்யகோபால் மற்றும் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சத்யகோபால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என உறுதியளித்தார். குடிமராமத்து பணிகள் முன்னதாகவே முடிக்கப்படாததால் காவிரியில் நீர் வந்தும் அது வேகமாக வந்து சேராதது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. News 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சை திருவாரூர் பகுதிகளில் இருந்து செய்தியாளர் குழு. விவாகரத்தான பெண்ணை திருமணம் செய்து 18 பவுன் நகைகள் மற்றும் 1,75,000 ரூபாய் மோசடி செய்ததாக காவல்துறை துணை ஆய்வாளர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விவாகரத்து ஆன பெண்ணை திருமணம் செய்து அவரிடமிருந்து நகைகள் பணம் பறித்து மோசடி செய்ததாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மதுக்கரை காவல் நிலைய துணை ஆய்வாளர் முத்துக்குமார். என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு? கோவை சூலூர் காவல் நிலையத்தில் முத்துக்குமார் துணை ஆய்வாளராக பணிபுரிந்த போது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விவாகரத்து பெற்ற ஒரு பெண் குடும்ப பிரச்சனை காரணமாக புகார் அளிக்க வந்தார். அவருடன் முத்துக்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டது. 2017 மார்ச் மாதம் அந்த பெண்ணின் வீட்டில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் முத்துக்குமார். மார்ச் 12 வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ண அப்படி ஆண்டி வீட்டிலலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா மாட்டையில எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசிட்டு அப்புறம் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி வாழ்ந்துட்டு இருந்தோம். கோயம்புத்தூரில் கேஎஸ்வின்னு ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி அங்கே வாழ்ந்துட்டுருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நகை பணமெல்லாம் பையனுக்கு உடம்புக்கு முடியல, அவங்க ரெண்டு பையனும் மன வளர்ச்சி இல்லாத பசங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் நகை பணம் கேட்டு தன்னை அடித்து துன்புறுத்த தொடங்கினார் முத்துக்குமார் என்கிறார் பாதிக்கப்பட்ட பெண். அப்புறம் அங்கே குவார்டர்ஸ் அங்கே அந்த ரூமில் வச்சுட்டு பூட்டிட்டு 3 வரமாட்டாப்புல, அடித்து காயப்படுத்துறது வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே சுயரூபம் தெரியவும் நான் ஆண்டி வெட்டிக்கு வந்துட்டேன். ஆண்டி வெட்டிக்கு தீபாவளிக்கு லீவுக்கு வந்திருக்கப்ப ரொம்ப அடித்து கையெல்லாம் ஒடிச்சு பிரச்சனையாகி கையெல்லாம் கதவுல வச்சு வெட்டி பிரச்சனை பண்ண அப்படி பிரச்சனை பண்ணவுடனே நான் ஆண்டி வெட்டி மகளிர் ஸ்டேஷனில் முதல்ல கோயம்புத்தூரில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ரெண்டாவது ஆண்டி வெட்டி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். முத்துக்குமார் தாக்கியதில் கரு கலைந்து துன்புற்ற அந்த பெண் அவரது செல்போனை பார்த்தபோது பல பெண்களுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பல பெண்கள் கூட ஸ்டேஷனில் வேலை பார்க்குற பிரச்சனைக்கு வர்ற பெண்கள் கூட எல்லாம் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறது, அவங்கள இது பண்ணுறது, அவங்கள்ட்ட இது பண்ணுறது வேலையாகவே இவர் அலையிறார். எனக்கு தெரிஞ்சு 4-5 இருக்கிறாங்க, அவங்க நம்பர் தெரியும், அவங்க பேரும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் என்னையை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழ்ந்து ஏமாற்றி அபாஷன் வேறு அடித்ததில் அபாஷன் ஆயிடுச்சு, அதெல்லாம் மறைச்சி தான் இது பண்ணார். இதையடுத்து போலீசாரிடம் புகார் அளித்தார் பாதிக்கப்பட்ட பெண்.
நம்பிக்கை மோசடி, காயம் ஏற்படுத்துதல், மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே முத்துக்குமார் மதுக்கரை காவல் நிலையத்திற்கு இடம் மாறினார். வழக்கு விசாரணையின் இறுதியில் தற்போது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பேரையூரில் 45 ஆண்டுகளாக தண்ணீர், மின்சாரம், வீடு என எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் டொம்பர் என மக்கள் தவித்து வருகின்றனர். பேரையூர் மொட்டமலை முருகன் கோவில் அருகில் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடில் அமைத்து வசித்து வந்த இவர்களுக்கு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மண்மலை அடிவாரத்தில் அரசு தரப்பில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை என அனைத்தும் வழங்கிய அதிகாரிகள் இதுவரை மின்சாரம், தண்ணீர் என எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை. அதோடு அவர்களுக்கு ஒதுக்கிய இடத்திற்கு இதுவரை பட்டாவும் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் டொம்பர் இனத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் மறுப்பதால் படிப்பை பாதையில் நிறுத்திவிட்டதாக இப்பகுதியில் உள்ள சிறுவர் சிறுமியர் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். உடனடியாக பட்டா வழங்குவதோடு மின்சாரம், தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அதிகாரிகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அம்மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். எந்த இதுவுமே எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க, கவர்மெண்ட் அளந்து கொடுத்தாங்க. அளந்து கொடுத்து எடுத்து எல்லாம் வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொல்லி வீடு கட்டி நாங்களாக குடிசை போட்டு இந்த மலைக்கோசம் சின்ன பிள்ளை வச்சுட்டு நாங்கள் இருக்க முடியாமல் நாங்களே தற்காப்புக்கு குடிசை போட்டு நாங்கள் இருக்கோம். வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கார்டு நிறுவனங்கள் கட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல வதையாக எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும். முன்னாள் டிஜிபியும் மயிலாப்பூர் எம்எல்ஏவுமான நடராஜன் வீட்டில் பணிபுரியும் இருவர் தங்கள் இடத்தை ஆக்கிரமிக்க முயல்வதாக மைத்திலி என்ற பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். திருவான்மையூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட திடீர் நகரில் மைத்திலி என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவரது பக்கத்து வீட்டில் முன்னாள் டிஜிபி நடராஜன் வீட்டில் ஓட்டுநராக பணிபுரியும் கார்த்திக் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இரு குடும்பத்தினருக்கும் இடையே இடத்தகராறு இருந்து வருகிறது. மைத்திலி தரப்பினருக்கு சொந்தமான இடத்தை தருமாறு கார்த்திக் குடும்பத்தினர் வற்புறுத்துவதே பிரச்சினை என கூறப்படுகிறது. இதனால் கார்த்திக் குடும்பத்தினர் கழிவுநீர் குழாயை உடைப்பது, மின் இடைப்பை துண்டிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இதனை சிசிடிவி ஆதாரத்துடன் போலீசிடம் ஒப்படைத்த போதும் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக மைத்திலி கூறுகிறார். மேலும் நடராஜனின் பெயரை கூறி அந்த இடத்தை தங்களுக்கு தந்துவிடுமாறு கார்த்திக் குடும்பத்தினர் மிரட்டுவதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார். சரியா சார், ஆனா அந்த பொண்ணு சித்ரான்ற பொண்ணு வந்து அவங்க வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்யறாங்க. அவங்க பையன் கார்த்திக் அவங்க வந்து டிரைவரா, அந்த பையன் வந்து டிரைவரா இருக்கான் அவங்க வீட்டுல, நடராஜன் சார் வீட்டுல. அவங்க வந்து எதனா ஒரு கேஸ் எடுத்துட்டு இது வந்து உள்ள இருக்கிற ஸ்டேஷன்லயே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மா இது மாதிரி அவங்களோட இன்ஃபுளுன்ஸ்லதான் இதெல்லாம் இது பண்றாங்க, எதனா ஒண்ணு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டான். அங்க அவ்வளவு போன் வரும், என் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு போன் வரும், அவர்கிட்ட அந்த அவ்வளவு போன் வரும், எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சோ இந்த அவங்க இருக்கிற தைரியத்துல இவங்க டெய்லியும் டெய்லியும் சண்டை போடுறாங்க. நீலகிரி, கோவை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலன மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, ஓரிக்கை, வாலாஜாபாத் உள்ளிட்ட இடங்களில் நேற்று மாலை திடீரென மழை பெய்தது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதேபோன்று சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, மேலப்பட்டு, ராஜேந்திரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து குளிர்ந்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. கடைமடை பகுதிகளில் சம்பா சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதற்கிடையே தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும், தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. திருச்சியில் ஏடிஎம்களில் நிரப்புவதற்காக கொண்டு செல்லப்பட்ட 16 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். பணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கொள்ளையரை எப்படி பிடித்தனர் போலீசார்? தீவிர
தீவிரவாதிகளை கைது செய்யும் நோக்கில் பெரம்பலூர் மாவட்டத்தில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர் பணத்துடன் சிக்கியுள்ளார். இந்த ஆட்டோ ஓட்டுநர்தான் ஏடிஎம் கொள்ளையர் சிக்க காரணம். பெரம்பலூரில் நடந்தது என்ன? திருச்சி மாவட்டம் துறையூர், உப்பிலியபுரம் அதனை சுற்றியுள்ள ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பும் பணியை லோக்கி கேஷ் ஏஜென்சி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. அந்த நிறுவன ஊழியர்களான அரியமங்கலத்தைச் சேர்ந்த அருண், முசிறியைச் சேர்ந்த சரவணன் ஆகிய இருவரும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்புவதற்காக சென்றனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் உள்ள ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றபோது அந்த ஏடிஎம்மில் கூட்டமாக இருந்தது. இதனால் வங்கியின் மேலாளரை அவரது அறையில் சந்தித்து சரவணன் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கள் எடுத்து சென்ற 34.5 லட்சம் ரூபாய் பணத்தை 2 பைகளில் அருண் வைத்துக் கொண்டு வங்கிக்குள் அமர்ந்திருந்தார். பின்னர் சரவணன் வந்ததும் பணத்தை நிரப்ப இருவரும் புறப்பட்டனர். அப்போது 2 பணப்பைகளில் 16 லட்சம் ரூபாய் பணம் இருந்த ஒரு பை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அக்கம் பக்கம் தேடி பார்த்தும் பணப்பை இல்லாததால் இருவரும் திருச்சி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி பணத்தை கொள்ளையடித்த குற்றவாளியை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பெரம்பலூரில் வெள்ளிக்கிழமை இரவு மிதமிஞ்சிய போதையில் சென்ற இளைஞர் ஒருவர் அந்த பகுதியில் சவாரிக்காக காத்திருந்த ஆட்டோ டிரைவர் முருகையாவை அணுகியுள்ளார். தனக்கு ஏதாவது ஒரு தங்கும் விடுதியில் அறை வேண்டும் என்று அவரிடம் கேட்க முருகையாவும் அருகில் இருந்த தனியார் தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். தீவிரவாத அச்சுறுத்தல் இருந்ததால் பேகுடன் இருந்த நபரின் அடையாளத்தை சோதிக்க அடையாள அட்டையை விடுதி தரப்பினர் கேட்டுள்ளனர். தான் வைத்திருந்த பையில் அடையாள அட்டையை போதை இளைஞர் தேடிய போது பை நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை ஆட்டோ டிரைவர் முருகையா பார்த்துள்ளார். சந்தேகமடைந்த ஆட்டோ டிரைவர் முருகையா இந்த விடுதியில் அறை வேண்டாம், வேறு அறைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி போதை இளைஞரை அழைத்துச் சென்றுள்ளார். மீண்டும் தன் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் போதை இளைஞரை பணத்துடன் முருகையா ஒப்படைத்தார். உஷாரான போலீசார் போதை இளைஞரை விசாரித்த போது அவர் திருச்சி பாலக்கரை அந்தோனியார் கோவில் தெருவை சேர்ந்த சவரிமுத்து மகன் ஸ்ரீபன் என்பது தெரிய வந்தது. அவர் வைத்திருந்த பையில் ரொக்கமாக 12,97,000 ரூபாய் பணம் இருந்ததும் அது திருச்சி வங்கியில் திருடப்பட்டது என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து திருச்சி போலீசாருக்கு தகவல் அளித்த பெரம்பலூர் நகர போலீசார் திருச்சி போலீசாரிடம் பணத்துடன் ஸ்ரீபனை ஒப்படைத்தனர். அந்த பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஸ்ரீபனை கைது செய்து மீதம் 3 லட்சம் ரூபாய் பணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் திறமையாக செயல்பட்ட ஆட்டோ ஓட்டுநருக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். எல்கேஜியில் கேட்டு தெரிஞ்சவங்க போய் உள்ளே கேட்டு உள்ள ரூம் போட்டாரு. ஐடி ப்ரூஃப் கேட்டால் ஐடி ப்ரூஃப் இல்லைன்ட்டார். மறுபடியும் இவராகவே போயிட்டு ரூமில் போயிட்டு ஐடி ப்ரூஃப் இருந்தால் ரூம் போட முடியும், இல்லைன்னா தரமாட்டாங்க, வெளியே வாங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் ஐடி ப்ரூஃப் எடுத்து பேக் எடுத்து திறந்து பார்க்குறாரு. ஐடி ப்ரூஃப் உள்ளே இருந்தது. ஐடி ப்ரூஃப் எடுக்கும்போது நான் பேக்கை பார்த்தேன், பேக்கில் ஃபுல்லாக கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. அப்படியே நேராக கொண்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. அப்படியே ரூம் வைக்க இது பண்ணிவிட்டு நேராக கொண்டு வந்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டேன். கைது செய்யப்பட்ட ஸ்ரீபனுக்கும் பணத்தை பறிகொடுத்த ஏடிஎம் ஊழியர்களுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் திருச்சி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.